இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த சுதந்திர ஒடிசாவின் சிற்பி கிருஷ்ணச்சந்திர கஜபதி நாராயணதேவ் அவர்களை நினைவு கூர்வோம் இவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர் கல்வியாளராக சுதந்திரப் போராட்ட வீரராக சமூக சீர்திருத்தவாதியாக விளங்கியவரும் இவர் கிருஷ்ணச்சந்திரா அவர்கள் பரலக்கே முண்டி என்ற பெரு நிலப்பரப்பின் அரசராக விளங்கியவர் ஒடிசா மாநிலத்தின் முதல் பிரதமர் என்றும் இவரே அழைக்கப்படுகிறார் கஞ்சம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கிய இன்றைய ஒடிசாவின் கஜபதி மாவட்டம் இவரது பெயராலேயே வழங்கப்படுகிறது கிருஷ்ணச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி லண்டனில் நடந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார் ஒரே தன்மை மற்றும் மொழி என்ற அடிப்படையில் புதிய தனியான ஒடிசா மாநிலம் உருவாக வேண்டும் என்கிற அழுத்தமான வேண்டுகோளை இவர் அப்போது அங்கு வைத்தார் மகாராஜா கிருஷ்ணச்சந்திர கஜபதி உட்கல் கௌரவ் மதுசூதன் தாஸ் உட்கலமணி தாஸ் பக்கீர் மோகன் சேனாபதி மற்றும் உட்கல் சமீலியனின் முக்கிய உறுப்பினர்களின் முயற்சியால் தனியான ஒடிசா மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி உருவானது கிருஷ்ணச்சந்திரா ஒடிசாவின் முதல் பிரதம மந்திரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஏப்ரல் ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு வரை விளங்கினார் பிறகு இரண்டாவது பிரதமராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை இவரே தொடர்ந்தார் பல மருத்துவமனைகளையும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தொழிற்கூடங்களையும் நவீன விவசாய பண்ணைகளையும் இவர் உருவாக்கினார் விவசாயம் கோலோச்சும் தன் சொந்த மாவட்டத்தில் வரலாறுக்கான எண்ணிக்கையிலான ஆயிரத்து இருநூற்று எண்பத்தோரு நீர்நிலைகளை ஏற்பாடு செய்து வரலாறு படைத்தார் இவர் கிருஷ்ணச்சந்திர கஜபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி விண்ணுலகு எய்தினார் இவரது அடக்க முடியாத முயற்சியின் ஆர்வம் விடாமுயற்சி ஆகியவை இணையில்லாத மாநிலமாக ஒடிசாவை உருவாக்கியது இவரது காலம் நவீன ஒடிசா மாநிலத்தின் வரலாற்றில் ஒரு பொன் அத்தியாயமாக நீடிக்கிறது நாம் அந்த மாபெரும் தேசியவாதிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் அடுத்ததாக இன்று துவாரகாதாசி என்னும் அசாமின் கோலாகட் பகுதியிலிருந்து வந்த அரசியல் சேவகி அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம் இவர் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தபோது ஒத்துழையா இயக்கத்தில் பங்கு பெற்றதற்காக கைது செய்யப்பட்டார் சிறையில் இருக்கும் பொழுது சிறை அதிகாரிகளால் கடுமையாக நடத்தப்பட்டார் கர்ப்பிணி என்று தெரிந்தும் கடுமையாக இவர் தாக்கப்பட்டார் அதனால் இவரது கர்ப்பம் கலைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலமானார் இந்த இந்தியாவின் மாபெரும் மகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம் அடுத்ததாக இந்திய தேசிய படையின் உறுப்பினர் ஹசாரி அவர்களையும் நான் இந்நிகழ்வில் நினைவு கூறுவோம் இவர் ஹரியானா மாநிலம் குர்ஹான் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்து ஆறாம் தேதி பிறந்தவர் இவர் இந்திய தேசிய படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு இணைந்தார் இவர் சுபாஷ் படையணியில் பணிபுரிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு இம்பாலில் நேசப்படைகளை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இவர் தியாக மரணத்தை தழுவினார் இந்த மண்ணின் மாபெரும் வீரமைந்தனுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக தியாகி குந்தர் சிங் அவர்களை நினைவு கூறுவோம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் சுதந்திரப் போரில் பங்கேற்றவர் இவர் தொடக்கத்தில் ஹரியானா அம்பாலாவில் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பனிரெண்டாவது பூர்வீக காலாட்படை பிரிவைச் சேர்ந்த படை வீரராகவும் இவர் விளங்கினார் அப்பகுதியில் கிளர்ந்தெழுந்த தன்னெழுச்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதனால் பிரிட்டிஷ் படை வீரர்களால் பிடிக்கப்பட்டு இவர் மீது கலக குற்றம் சாட்டப்பட்டது அதன் விளைவாக ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்து ஆறாம் தேதி தூக்கிலிடப்பட்டார் இந்தியாவின் மாபெரும் மைந்தனுக்கு நாம் வீர வணக்கங்களை செலுத்துவோம் நாளை ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம் ஜெயஹிந்த்